எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சான்னு கூட எனக்கு தெரியல. மணி பார்த்தா 3 மணி தான் ஆச்சு. 12 மணிக்கு தான் படுத்தோம், அதுக்குள்ளே 3 மணி ஆயிடுச்சு. கண்ணே திறக்க முடியல. ஸ்கூல் போகும்போது எனக்கு செவியே கேட்கல. அதான் இப்போ எங்கே நடக்கு செவி கேட்குது கால்தா. ஸோ 3 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆயாச்சு. ஏன்னா 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும், பசங்களெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பொங்கல்றனால எங்கள் அம்மா வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க காலையிலே, அதனால் அதை சாப்பிட்டேன். இந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என் ஜூம்பா மேம் வந்து நான் வெயிட் கம்மி பண்ணனால எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. அவங்கள எப்போவாச்சும் ப்ரௌட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வெயிட் கம்மியான அவங்கள வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க, கால் டாக்ஸி வந்துருச்சு. ஸோ நாங்கள்லாம் கிளம்புறோம், 5:00. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே அக்காவை மாமாவை அக்கா பசங்களை எல்லாம் பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் நேரம் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அஸ்வினி அண்ணா அவங்க பாப்பா அதுக்கப்புறம் அவங்க அம்மா நான் அவங்க 4 பேரும் டேரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுவாங்க, அங்கே போய் தான் பார்த்துக்கணும். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு, எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். இப்போ இட்லி அஸ்வினி கொண்டு வருவா, சாம்பார் எங்கள் வீட்டிலேருந்து அந்த மாதிரி. அலாரம் அடிக்கல, அந்த கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. சோ பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொருத்தவங்க வீட்டுல இருந்து ஒவ்வொன்று, இப்ப எங்க வீட்டுல இருந்து சாம்பார், அக்கா வீட்டுல சட்னி, அஸ்வினி வந்து இட்லி கொண்டுதா, அதான் சொல்லிட்டு இருந்தோம். நீங்க தூங்கி இருந்தா கடைசி இட்லிக்கு என்ன பண்றது அப்படின்னு. ஸோ பாலக்காடு ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணோடனே நாங்கள் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். ஏன்னா அடுத்த ஸ்டேஷன் ஷொர்ணூர், கூட்டம் ஆயிரும், அப்போ நமக்கு ஃப்ரீயாக சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் தட்டு இதெல்லாம் கொண்டு போயிருந்தனால கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து அண்ணாவும் அக்காவும் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சாப்பிட்றேன்னு நாங்கள் சாப்பிட்றேன்னு சொல்லலை, நாங்கள் சாப்பிட வச்சுட்டு அப்படி கடைசியில் நாங்கள் இட்லி சாம்பார்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டோம். என்னச்சா பிடிக்கிறது, நான் எத்தனை தான் பிடிக்கிறது நாங்கள் வந்து அன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் என்ன பார்த்தா ஃபுல்லாகவே நாங்கள் தான் இருந்தோம், அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட முடிஞ்சது. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த இதுலேயே நாங்கள் தான் இருந்தோம், ஏன்னா சண்டே போகிறோம், எல்லாருமே ஊருக்கு போகிறவங்களா சாட்டர்டேவே போயிருப்பாங்க போல், அதனால் சண்டே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ வந்து ஃப்ரீயாக போக முடிஞ்சது. டீயும் கூட கொண்டு போயிட்டோம், சுகர் போட்டு ஒரு ஃப்ளாஸ்கில், சுகர் போடாமல் ஒரு ஃப்ளாஸ்கில் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டோம். ஸோ டீ எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிறனால, அப்புறம் ஃப்ளாஸ்க்கு இருந்தாலும் நல்லதாக நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது இடையில எடுத்துக்கலாமியா அப்படின்னு சொல்லிட்டு. லக்கேஜ் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவராக லக்கேஜு அந்த கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அப்போ ட்ரெயின் வேறு பார்த்திங்கன்னா ஷேக்காய் போகிறக்குள்ள நாங்கள் அந்த இட்லி சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்றக்குள்ளே பார்த்திங்கன்னா படாப்படாயிடுச்சு. ஸோ நல்லா இருந்தது. அடுத்தது என்னோடய ஒரு கதையை நீங்கள் கேட்பீங்க. நான் சொல்லியிருக்கேன்ல எப்பவுமே எனக்கு வந்து நான் அழகாக தான் இருக்கேன் அழகாக தான் இருக்கேன்னு சொல்லுவோம். எவ்வளோ உடம்பாக இருந்தால் கூட எனக்கு அப்படி தான் தோணும். ஸோ அதை பற்றி தான் எங்கள் வீட்டில் எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டயர்ட் ஆகிட்டே வரும், ஏன்னா எல்லாமே 3:00 4:00 எழுந்திரிச்சோம் இல்லையா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லாரும் ஒரு குட்டி தூக்கத்தை போட ஆரம்பிச்சோம். ட்ரெயின்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் பேர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே தூங்குறவங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க, எல்லோரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த தூக்கத்தோட இதுக்கு போயிட்டாங்க. ஸோ ட்ரெயின் ட்ராவல்னால எங்களுக்கு டயர்டாக இல்லை, சரி அப்படியே எப்படியோ தெரில. இனி தான் நாங்கள் வந்து வேனில் ஏற போகிறோம், இதில் எல்லாருமே வாமிட் எடுக்கிறவங்க முக்காவாசி. ஸோ பார்க்கலாம். ஸோ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. இறங்கின உடனே சரி இங்கே நம்ம இனி வேனில் போனால் பாத்ரூம் போகிறக்கு கஷ்டமாக இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன்லேயே போய் ஒரு ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு. என் ஹஸ்பண்ட் வந்து கேலிக்கேட்டில் தானே வேலை பண்ணுறாரு, ஸோ அவர் வந்து வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாராங்க. ஸோ அவர் வேனோட நேராக ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டார். ஸோ நாங்கள்லாம் வந்து லக்கேஜ் எல்லாமே வந்து பின்னாடி வச்சாச்சு, ரொம்ப தேவையானதை மட்டும் முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே நாங்கள் பாய் டாட்டா பாய் சியூன்னு சொல்லிட்டு ஏறணும். எங்களுக்கே தெரியல எப்படி இருக்கும் ட்ராவல் அப்படின்னு, ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் வாமிட் எடுக்கிறவங்க பிரேஜ் ஆனவங்க இருக்காங்க, அந்த மாதிரி ஏற்பாடு பார்க்கலாம்.
கரெக்டாக அந்த சீட்டு எக்ஸ்ட்ராவே ஒரு மூணு சீட் இருந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து இப்போ உட்கார் இதே பொசிஷனில் தான் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டோம். நான் இந்த சிங்கிள் சீட்லேயே உட்காந்துட்டேன். நான் பார்த்தீங்கன்னா காலையில் வரும்போது எந்த மேக்கப் பண்ணல, நம்ம டூர் போகிறதே எதுக்கு இல்லாமல் வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறக்காக சரி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு அப்புறம் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி கொஞ்சம் காஜல் நேற்று எடுத்து வச்ச ஐட்டம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஸோ அதை வச்சு அந்த இது பண்ணேன். நான் ஃபவுண்டேஷனோ இந்த இது என்ன சொல்கிறது காம்பேக்ட் கூட யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் மட்டும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சீரம் வச்சு தலையிலுக்கு மேலே அதில் சுண்ட சுண்ட முடியெல்லாம் வந்து கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபேஸே கொஞ்சம் நீட்டான மாதிரி ஆயிடுச்சு வந்ததுக்கும் இதுக்கும். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து எனக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஊட்டி போய் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமல் வந்துட்டு ரொம்ப அந்த கிளைமேட்டுக்கு எனக்கு அங்கே தெரில, இங்கே திருப்பி ரிட்டர்ன் வந்தக்கப்புறம் ரொம்ப ஸ்கின் டேமேஜ் ஆயிருந்து. அதனால் இந்த வாட்டி டூ ஹவர்ஸ் கூட கூட நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அப்படி ட்ரிப் அப்படி போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ என் பொண்ணு ஆடுறா பார்த்தீங்களா, இந்த ஒரு டான்ஸ் தான், இந்த ஒரு டான்ஸுக்கு அப்புறம் அப்படி சுருண்டு போய் படுத்தவ தான், அவங்க அப்பா மடியில் படுத்தவ தான். அதுக்கப்புறம் 1-2 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்லேருந்து அவ்வளோக்கா எந்திரிக்கவே இல்லை. வேன் ட்ராவல் அவளுக்கு சுத்தமாக சேராது. எங்கள் மாமாவும் சொன்னார் அழகி நானும் இனி அடுத்து வாந்தி எடுத்துருவா அதுக்குள்ளே ஒரு டான்ஸ் ஆடியெல்லான்னு சொன்னார். அப்புறம் டூ 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 அந்த பாட்டுக்கு ஒரு டான்ஸ் வேறு. பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஹில்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கடை இருந்தது. ஸோ அங்கே நாங்கள் வேனை நிறுத்திட்டு சரி யாராவது பாத்ரூம் போகிறதுனா ரெஸ்ட் ரூம் போகிறதுனா போய்க்கிட்டோம். அதுக்கப்புறம் ஏதாவது டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா 2 hours ஆயிரும், 2-2.5 hours ஆயிரும் நாங்கள் ஹில்ஸ் ஏறி முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து எதாவது சாப்பிட்டுக்கலாம்னா பசங்களாம் லேஸு சிப்ஸு பாப்கார்னு அது இதுன்னு அந்த மாதிரி, அப்புறம் வடை போண்டா டீ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கடை உள்ளே போயிடுச்சு. ஸோ இது வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் நாங்கள். 3000 எல்லாத்துட்டையும் 9 பேர்த்திட்ட கலெக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன செலவு பண்ணாலும் அது கரெக்டாக வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருந்தோம், அதில் கரெக்டாக நாங்கள் மெசேஜ் பண்ணிடுவோம் இவ்வளோ செலவு பண்ணுறோம் இவ்வளோ செலவு பண்ணோம் வீட்டுக்கு வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட்டை ஃபுல்லாக அமௌண்ட் கொடுத்தாச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா கேலிக்கட் டு வயநாடு அந்த ரோடு அந்த அதில் போனால் அவ்வளோ பயமாக இல்லை ஹில்ஸ் ஏறும்போது. ஆனால் நான் தலைச்சேரியிலேருந்து ஒரு வாட்டி வயநாடு போனேன், எனக்கு அப்படியே பீதி ஆயிடுச்சுன்ட்டு, என்னை எப்படியா இறக்கி விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த ரூட் வந்து அவ்வளோ பரவாயில்ல, பயமாக இல்லை. அதுக்கப்புறம் பேர் வந்து 900 கண்டின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அவ்வளோ கூட்டம், ஒரு ஒரு ஜீப்பில் தான் அங்கே அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ எல்லாருமே ஜீப்பில் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க, நாங்களும் வெயிட் பண்ணி அந்த ஜீப்பில் ஏறி போனோம். அந்த ட்ராவல் வந்து அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. இந்த வீடியோவோட நான் அதை ஃபோட்டோனா லாங் வீடியோவாக ஆயிரும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு விளாக் மாதிரி பாருங்கள். நான் வந்து அந்த பிளேஸுக்கு போன இடத்த மட்டுமே தனியாக அதோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே தனியாக நான் ஒரு விளாக் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த பிளேஸுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பார்த்திங்கன்னா டீட்டெயில்டான விஷயங்கள் எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஜீப்பில் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அந்த ஜீப்பில் அந்த இடத்துக்கு இங்கே ரீச் ஆகிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பெரிய ஃபாரஸ்ட், அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 அட்வென்ச்சரஸான திங்ஸ் வச்சுருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் போய் பார்க்குறது, அதுக்கப்புறம் சைக்கிளில் போகிறது, ரோப்பு ஜிக் அந்த மாதிரி, அப்புறம் நெட்டு போட்டிருப்பாங்க இந்த சைடுலேருந்து அந்த சைடு க்ராஸ் பண்ணுறது அந்த மாதிரியானது. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி கன் ஷூட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அம்பு போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாமே லைட்டாக ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாயிருக்கு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் இது ஏஜ் ஆனவங்களுக்கும் இங்கே வந்து அவ்வளோ யூஸ் இருக்காது, சின்ன குழந்தைங்களுக்கும் வந்து யூஸ் இல்லை. இப்போ எங்கள் அக்கா பசங்களுக்கு என் பசங்களுக்குலாம் இங்கே வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு தான், அவ்வளோ யூஸ் ஆகலை. இப்போ என் நான் ட்ரை பண்ணேன், ரெண்டு அஸ்வினி ட்ரை பண்ணால், அக்கா ட்ரை பண்ணேன், இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணால். பட் பெரியவங்களுக்கும் இதில் பட் பரவாயில்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வந்த ஒரு ஃபீல் கிடச்சிது. நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணது இந்த தான், நாங்கள் ஏன்னா இது நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியல, நாங்கள் வரும்போது தான் இதை பார்த்தோம். இந்த பாலி வீடியோஸ் எல்லாம் போடுறவங்க நிறைய பேர் போடுவாங்க இந்த ஸ்விங்கு, எங்களால் ட்ரை பண்ண முடியல, ஏன்னா எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. இங்கே இதுக்கும் ஆல்ரெடி இதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நாங்கள் இதுக்கும் திருப்பி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இது ஒன்று தான் நாங்கள் போனதில் மிஸ் பண்ணிட்டோன்னு தோணுது, இல்லைனா நாங்கள் போயிப்போம். நான் இந்த சைக்கிளில் போனேன், என் ஹஸ்பண்டோட கம்பல்ஷன்லேயே போனேன். நம்ம பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் வந்து அப்படியே செரிஞ்சு விழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங், விழுக மாட்டோம் ஆனால் நம்ம விழுந்துருவோமோன்னு தோணும், கையெல்லாம் ஈரமாயிடுச்சு, என்னால் ஓட்டவே முடியல சைக்கிள். ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதாக இருந்தது. ஸோ நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நெட்டில் நடக்கிறது இது பார்க்க ஈஸியாக இருக்கும், நான் பாதி தூரம் வந்து திரும்பி போயிட்டேன், என்னால் முடியல, ரொம்ப கஷ்டம். இது எங்கள் அக்காவும் அஸ்வினியும் இதை ட்ரை பண்ணாங்க, எப்படியோ இந்த சைடு வந்துட்டா. இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த பிரிட்ஜுக்கு போனோம். எங்கள் அம்மாலாம் அவன் சொன்னாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு தெரியல இங்கே என்ன நடக்கிறோம் என்ன போகிறோம்னு புரியல, எங்கள் அம்மாவுக்கு அது கிளாஸு கீழே அதெல்லாம் தெரில. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது தான் அவங்க பார்த்துருக்காங்க, ஐயோ அப்போ கொஞ்சம் ஷிவர் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கும்போது நமக்கு அவ்வளோ பயமாக இருக்காது, ஆனால்
நமக்கு வந்து திருப்பி அங்கே போனோம் ஒரு சின்ன ஒரு ஷேக் வரும், அப்போ கொஞ்சம் பயம் வந்துருச்சு எங்களுக்கு. பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் தான் நிற்கிறதுக்கு டைம் கொடுத்தாங்க. ஸோ ஏன்னா ஆள் அதிகமாக இருக்கனாலே என்னன்னு தெரில. ஸோ 2 மினிட்ஸில் நாங்கள் இப்போ 3 ஃபேமிலி இருக்கோம், ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா கூட பத்தாது. ஸோ சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி போயிட்டு டக்குன்னு 2 மினிட்ஸ்னு அனுப்பிடுறாங்க. ஜஸ்ட்டு போயிட்டு வந்துட்டோம், ஒரு ஃபேமிலியாக போனோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் நின்று 2 மினிட்ஸ் நின்று அதை பார்த்து இது பண்ணிட்டு வரக்கு இருந்தாலும் விடலை. நாங்கள் ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எங்களுக்கு கிடச்சிது, நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. குழந்தைங்களுக்காக கொஞ்சம் பயமாயிடுச்சு, அப்படியே நடுங்கி போயிட்டு வந்தாங்க. ஸோ பரவாயில்ல, நமக்கு இப்படி ஒரு இடம் இருக்குது, இந்த மாதிரி விசிட் பண்ணுறக்கு பார்க்கறக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்கு எல்லாமே இருக்குது. ஸோ நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருந்தது, அந்த இதில் நடக்கிறது அந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸான திங்ஸ் நிறையா அங்கே இருந்தது, சின்ன சின்னதாக. ஸோ அதான் ஒரு ஏஜ் இருக்கவங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணாங்க. ஸோ இப்போ எங்கள் அப்பா அம்மாக்கெலாம் அது யூஸ் ஆகலை, சின்ன குழந்தைங்களாம் யூஸ் ஆகலை, இப்போ எங்கள் மாமாலாம் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். ஸோ அவருக்கு கொஞ்சம் யூஸ் ஆகலை, அவர் என்னடா என்ன இந்த இடத்துல கூப்பிட்டுங்க அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணார். ஸோ இங்கே எல்லாம் முடிச்சு நாங்கள் ரூமுக்கு கிளம்புறோம். நாங்கள் ஏன் அவசரமாக கிளம்புனா, என் ஹஸ்பண்ட் சொன்னால் அந்த ரூம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, அங்கே இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம கொஞ்சம் இருடாக முன்னாடியே போயிடலான்னாரு. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நாங்கள் அப்படியே ரீச் ஆகிறதுக்கு 6:00 ஆயிடுச்சு, கொஞ்சம் இருடாயிடுச்சு. இருந்தாலும் அந்த இடத்த பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் கூட நாங்கள் ஒரு 4:30 அந்த இடம் ரூமுக்கு போயிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் பரவாயில்ல, நல்லா இருந்தது. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எங்கள் ரூமுக்கு எப்படி போனோம், எப்படி இருந்தது அங்கே இடம், அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டேன். அது ரொம்ப சூப்பராக இருந்தது.